फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லொகேஷனுக்கு வந்திருக்கோம் எங்க அப்படினா என்னோட ஃப்ரெண்ட் வாங்க நம்ம முதல்ல அவர் சந்திக்கலாம் சந்திச்சிட்டு நம்ம லொகேஷன்ல பார்க்கலாம் ஓகேவா அப்படியே ஓகேவா அண்ணா வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் அண்ணா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாலு பாடி கார்ட் இருக்காங்க பாத்தீங்கன்னா பேர் வந்து ஒன்னு வந்து மேக்ஸ் ஒன்னு ரம் அப்புறம் ஜின் ஒன்னு ஒயின் அப்படி நாலு பாடி கார்ட் இருக்காங்க இவங்களை எல்லாம் தாண்டி தான் ஐயாவை பார்க்கிறதுக்கு வர முடியும் எக்ஸ் இது வந்து ராட் வீலர்ங்க இதான் ஒரு மெயின் பாடி கார்டு மேக்ஸ் மேக்ஸ் இது இது பாத்தீங்கன்னா ரம் அப்புறம் ரம்மோட மகன் ஒன்னு இருக்கு அது வந்து வைன் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து garden எல்லாம் இருக்கு ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு இடம்ங்க பக்கத்துலயே வந்து ஒரு ஆறு இருக்கு அதுவும் நான் காமிக்கிறேன் நம்ம இப்ப ஐயா பாத்தீங்கன்னா இவர் வந்து நான் வாரத்துல ஒரு நாள் சந்திச்சிரவே எப்படியாவது இவர் இவர் வந்து நிறைய சுவாரஸ்யமான கதையெல்லாம் சொல்லுவார் இதுல பாத்தீங்கன்னா இதுல கோழி எல்லாம் வளத்துறாங்க எல்லாமே இந்த ஒரு ஜூ மாதிரி எல்லா இதுமே வெச்சிருந்திருக்காங்க இங்க லவ் பேர்ட்ஸ் இருக்கு இதான் நம்ம ஐயாவோட வீடு இது பாத்தீங்கன்னா கடகநாத் கோழி வச்சிருக்காங்க இது ஒரு மேல் ஃபெமில ரெண்டு இருக்கு ஓகே ஓகே பா 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 இந்தா இந்தா பா கம் 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 ஹாய் இது வந்து பாத்தீங்கன்னா ராட் வீலர் கிராஸ் இது தான் அவங்க அப்பா தான் இது ஜின் வேண்டாம் நோ 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 ரூமுக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மூங்கில் தப்பையில வந்து ஃபுல்லும் சுற்றிலுமே மறைச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேல் மாடியில இருந்து பார்த்தோம்னாலே நமக்கு கீழே வந்து ஆறுல அதாவது ஆத்துல தண்ணி போறது அப்படியே நல்லா தெரியும் இங்க இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இங்க இங்க வா பா 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 இங்க வா இங்க டேய் வாங்க ஓல்லாம் வந்து ஆத்துக்கு போறது இந்த கீழ வந்து இப்படியே நடந்து போறீங்க கீழ வந்து ஒரு கேட் இருக்கு அங்க வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டோம்னா ஆறு இருக்கு இந்த ஷெட் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து ஆடு இருந்துச்சு முதல்ல ஆடு கீழ வந்து எருமை எல்லாம் விட்டுட்டாங்க இப்ப அதெல்லாம் இல்ல அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வாத்தெல்லாம் இருக்கு இதோ
இங்கே அஞ்சு வாத்து இருக்கு. ஆமா தண்ணி போகுதுண்ணோ. இது வந்து ஆற்றுக்கு போகிற வழிங்க. ஏன்னா கீழே எல்லாம் வந்து ரொம்ப செடியெல்லாம் முளைச்சிருக்கு, கொஞ்சம் கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி அந்த லெவலில் தான் இருக்குது. இந்த கீழே தான் இங்கே இங்கே தான் ஆறு இருக்குது. ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க இந்த இடம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறரை இருக்கும். சுத்தணும் தண்ணி இருக்கிறதுனால அப்படியே கிளைமேட் சில்லுன்னு ஆகிடுச்சு. சரி, இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிக்கன் சூப் ஒன்று வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் சூப் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். வாங்க நம்ம சிக்கன் சூப் ஒன்று வச்சு சாப்பிட்றலாம். சிக்கன் சூப் செய்ய போகிறோமுங்க. சிக்கன் சூப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு 300 ml தண்ணியை வச்சுக்கலாம். தண்ணி வச்சிட்டோம், அப்படின்னு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். ஓகேவா? டோர் ஸ்டவ் ரொம்ப பிடிக்கவே மாட்டேங்குது. தண்ணி கொதிக்கட்டும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சூப் தான். எல்லாமே ரெடியா இருக்கு. இதுல எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்காங்க, கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம சூப்புக்கு வந்து சூப் ரெடி ஆனதுக்கு அப்புறமா போடுறதுக்கு கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பு அந்த மிக்சி போடும் போதே கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? தண்ணி கொதிக்க தொடங்கிருச்சு. நம்ம நம்ம பவுடர் சிக்கன் சூப் பவுடரை போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்பதான் லைட்டா அந்த பபுள்ஸ் தான் வருது. நல்லா கொதிச்சதையும் அதை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அப்ப நம்ம பவுடர் கொட்டிக்கலாம். நல்லா போட தட்டிட்டு இருக்கோம். மேல பொங்கி வந்து மாட்டிருக்கு. இது 3 நிமிஷம் வச்சுக்கலாம். சிக்கன் சூப் ரெடி ஆயிட்டே இருக்கு. இதுல நம்ம கொஞ்சமா மிளகு தூள் போட்டுக்கலாம். இத பாருங்க, இதோ மிளகு தூள் இன்னும் கொஞ்சமா போட்டுக்கலாம். ஸ்பூன் இல்ல, கையிலேயே தான் எடுத்துட்டேன். ஓகேவா? இதோ 2 போட்டேன், மிளகு தூள் போட்டாச்சு. இப்ப நம்ம சிக்கன் சூப் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குது. சூப்பரா நம்ம சூப் வந்து அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு. இது சிச்சோ எப்படின்னு அப்படியே கட்டியா சேர்ந்துச்சு. என்ன அப்படின்னு தெரியல. இந்த மிளகெல்லாம் போட்டேன், அதெல்லாம் அப்படியே கட்டி கட்டியா சேர்ந்துச்சு. பாருங்க, கொஞ்சம் சூப்பரான வாசமா இருக்குது சூப்பு. கம கம கமான சூப்பு அப்படியே சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க, சிக்கன் வாசம் சூப்பரா வருது. இன்னைக்கு ஒரு கலக்கலான சூப் குடிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மல்லித்தலை அந்த கொஞ்சமா மல்லித்தலை போட்டுக்கலாம். நம்ம மல்லித்தலை இது போட்டோம்னா இதோட ஸ்மெல்லு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட வாசனையும் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து இதுல வந்துக்கிட்டோம். நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்தது நம்ம குடிக்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம சூப் பாருங்க சூப்பரா வருது. சூப் ரெடி.
மூணு டம்ளர் சூப்பு, சூப் ரெடி. மீதி இருக்கிறத மூடி வச்சிடலாமா? ஓகே, சூப்பு சூப்பரா ஆவி போகுது. கம கம கமான சூப்பு ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தூக்கலான சூப்பு தான். இங்க பாருங்க, டேஸ்ட் பாத்துடலாமா? இதோ சிக்கன் ஸ்மெல்லு ரொம்ப அருமையா இருக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா குருமணல் போட்டிருக்கோம், அதோட காரமும் சேர்த்து இந்த மல்லி இலை பாருங்க, கொத்தமல்லி இலை, அது எல்லாம் சேர்ந்து சூப்பரான சூப்பு. ஓகே, சூப்பரா இருக்குதுங்க.